இன்று நமது பதிவில் நாம் பார்க்க போவது திருமணத்தன்று மழை வந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது என்று தெரியுமா? தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து வீடியோவை முழுவதும் பாருங்கள். வாருங்கள், பதிவுகள் போகலாம். அனைவரின் வாழ்விலும் திருமணம் நடக்கும் நாள் என்பது மிகவும் முக்கியமான நாளாகும். ஏனெனில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இருக்கும் மிக மகிழ்ச்சியான நாட்களில் திருமண நாளும் ஒன்றாக நிச்சயம் இருக்கும். நம்பிக்கை, மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு, பதட்டம் என அனைத்து உணர்வுகளும் நிறைந்த நாளாக திருமணம் நடக்கும் நாள் இருக்கும். திருமண நாள் அன்று நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உங்கள் மனநிலையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இந்நிலையில் திருமண தினத்தன்று மழை வந்தால் உங்கள் நிலை என்னவாகும்? சிலர் இதனை நல்ல சகுனம் என்பார்கள், சிலர் இதனை அபசகுனம் என்பார்கள். இந்த கேள்வி பல ஆண்டுகளாகவே அனைவரின் மனதிலும் இருக்கும் ஒரு கேள்வியாகும். இந்த கேள்விக்கான பதிலை இந்த பதிவில் பார்க்கலாம். நம்பிக்கைகள். திருமணம் குறித்து நமது சமூகத்தில் பல நம்பிக்கைகள் நிலவி வருகிறது. அதில் முக்கியமானது ஊற வைத்த அரிசி சாப்பிட்டால் திருமணத்தன்று மழை வரும் என்பதாகும். இதில் எந்த உண்மையில் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து மழை வருவது கெட்ட சகுனம் என்று கூறுவார்கள், இதுவும் உண்மையல்ல. சொல்லப்போனால் திருமண தினத்தன்று மழை வருவது நல்ல சகுனமாகும். இது கருவுறுதல் மற்றும் சுத்திகரிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. திருமணம் என்பது அனைவரின் வாழ்க்கையிலும் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு சம்பவமாகும். உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்திற்கு தொடக்கமாக இருக்கும் திருமண தினத்தன்று உங்கள் எண்ணம் முழுவதும் நேர்மறையாக மட்டுமே இருக்க வேண்டும். இந்த தினத்தில் மழை வருவது உங்கள் திருமண வாழ்க்கைக்கு நல்ல தொடக்கமாக இருக்கும். மழை ஒரு வரமாகும். மழை வறண்ட பகுதிகளுக்கு தண்ணீரை கொண்டு வருகிறது, செடிகள் துளிர்க்கவும் வளரவும் காரணமாய் அமைகிறது. எனவே கடவுளின் ஆசீர்வாதமாகவும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதாகவும் நம்பப்படுகிறது. திருமண தினத்தன்று மழை வருவது உங்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதமாகும். மேலும் பல பதிவுகள் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.